அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பிய அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா 2024 குரூப் போரை டார்கெட்டாக வைத்து தினசரியாக வந்து பார்த்திங்கன்னா டாப் 10 பொது தமிழ் மற்றும் டாப் 10 பொது அறிவு பகுதியிலிருந்து வினாவிடைகள் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் அரசியலமைப்பு அதாவது பாலிட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாங்க. நிச்சயமாக இந்த 10 வினாவிடைகள்னு லேசினஸ்ஸாக நினைக்காமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதன் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. வருகின்ற 2024 குரூப் 4 தேர்வுக்கு நிச்சயமாக பயனளிக்கும். முதல் கேள்வி: அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு 1946 டிசம்பர் 9. சங்கரலிங்கனார் தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார்? 76 நாட்கள். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. பயங்கரவாத தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002 மார்ச் மாதம். கூட்டத்தொடர் வந்து 3 வகையான கூட்டத்தொடர் நடைபெறும். 1 நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர். கேள்வி 6: நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என குறிப்பிடும் சட்ட விதி எது? சட்ட விதி 120. கேள்வி 7: மத்திய பட்டியலுள்ள அதிகாரங்கள், மத்திய பட்டியலில் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குன்னா பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம். கேள்வி 8: அரசின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர். அரசாங்கத்தின் தலைவர் என்று அழைக்கப்படுபவர் பிரதமர். கேள்வி 10: குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி? சட்ட விதி 61. இந்த 10 வினாவிடைகளும் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.